மயோசிட்டிஸ் பிரச்சனை இன்னும் சமந்தாவை விடாமல் துரத்தி வருகிறது என்று விஜய் தேவர்கொண்டா வெளிப்படையாகவும் உருக்கமாகவும் தெரிவித்துள்ளார். SA College of Arts and Science. For admissions, visit our website www.sacas.ac.in. சிவா நிர்வாணா இயக்கியுள்ள குஷி திரைப்படத்தில் சமந்தா விஜய் தேவர்கொண்டா ஜோடியாக நடித்துள்ளனர். இது இவர்கள் இருவரும் இணைந்து நடிக்கும் இரண்டாவது திரைப்படமாகும். இதற்கு முன் நடிகையர் திலகம் திரைப்படத்தில் இணைந்து நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. குஷி திரைப்படம் வருகிற செப்டம்பர் 1 திரையரங்கில் வெளியாக உள்ளது. ஏற்கனவே இத்திரைப்படத்தின் டிரெய்லர் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் சமந்தா விஜய் தேவகொண்டா ஜோடியின் கெமிஸ்ட்ரியை திரையில் காணவும் ரசிகர்கள் இப்போது காத்து கொண்டிருக்கின்றனர். சமீபத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் மேடையில் விஜய் தேவர்கொண்டா சமந்தாவுக்கு ஏற்பட்ட மயோசிட்டிஸ் பாதிப்பு குறித்து வெளிப்படையாகவும் உருக்கமாகவும் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் ஐதராபாத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் மயோசிட்டிஸ் பிரச்சினை சமந்தாவை எந்த அளவுக்கு விடாமல் துரத்தியது என்பதை பற்றி தெரிவித்திருந்தார். அதாவது குஷி திரைப்படத்தின் ஷூட்டிங் பாதிக்கும் மேல் முடிவடைந்த நிலையில் சமந்தா தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். முதலில் அதை பற்றி சாதாரணமாக எடுத்துக்கொண்ட படக்குழு பின்னாளில் சமந்தாப்பட்ட கஷ்டங்களை பார்த்து அதிர்ந்து போயிருக்கின்றனர். அதாவது இந்த பிரச்சனை தனக்கு மரண வேதனையை கொடுத்ததாக சமந்தா ஒருமுறை வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். அதை பற்றி கூறியிருக்கும் விஜய் தேவர்கொண்டா, இப்போது உங்கள் முன் சமந்தா சிரித்தபடி இருந்தாலும் அந்த பிரச்சனை அவரை விட்டு முழுமையாக நீங்கவில்லை. இப்போது கூட அதிகபட்ச லைட் வெளிச்சத்தின் காரணமாக அவருக்கு தலைவலி ஏற்படும். ஆனாலும் அவர் ரசிகர்கள் தன் மீது கொண்ட அன்பிற்காகவே இதையெல்லாம் புன்னகையோடு கடந்து வருகிறார் என தெரிவித்துள்ளார். அந்த வகையில் மயோசிட்டிஸ் பிரச்சனை சமந்தாவை இன்னும் விடாமல் துரத்தி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. SA College of Arts and Science. For admissions, visit our website www.sacas.ac.in.